பாப்பி, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்பா கிட்ட காசே இல்ல. உன் உண்டியல உடச்சிடலாமா? எத்தலாமா உன் உண்டியல பிரிச்சிடலாமா? அப்பா கிட்ட காசே இல்ல தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. உன் உண்டியல இருந்து எத்துக்கலாம். உன் உண்டியல காசு எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாமா? நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங் இருக்கா சார். எங்க வைப்ப? மேலயா இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாமா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். போயிச்சு பாப்பு. பாப்பு உள்ள நோட்டு கீச்சிக்கும் போலுது. பாப்பு உள்ள இருக்கிற காசு எல்லாம் கொட்டுறியா? எவ்வளவு இருக்குதுன்னு பாக்கலாமா? இந்த கொட்டு. அரு ரெடி பேபி. கொட்டு. காசெல்லாம் மேல போடுறேன். உனக்கு எவ்வளவு வேணுமோ அப்படியே மேலே எடுத்துக்க. நீ பாத்து கீழே போடுறது. பொறுமையா பொறுமையா கொட்டு பாப்பு. நீ கொட்டுற கொட்டுல எல்லாம் ஓடுற முடியுது. அவ்வளவுதான் இருக்குதா? நோட் எதுவும் இல்லையா? இருக்கா? ஓகே சூப்பர். காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இது. எல்லாத்தையும் எடுத்து போட்டியா பாப்பா? எவ்வளவு இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாமா? ஓகே 500 இருபது 200 பார்த்துது. பாப்பா வந்துடும் போல பாப்பா. 2000 மேல 200 அவ்வளவு தானே பாப்பு? வெற்றிகரமா பாப்பாவோட உண்டியல்ல. நாங்க ஆக்சுவலா பாப்பாவுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுக்கலாம்னு பார்த்தோம். ஒரு வருஷத்துக்கு காசு இது. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த வருஷம் வந்து எங்களுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காசு இல்லை. அவங்களுக்கு பர்த்டேவுக்கு வந்து நாங்கள் எப்பயுமே பிரிச்சிருவோம். மேடமோட பர்த்டேவுக்கு எப்பயுமே பிரித்து மேடம்க்கு ஏதாவது கம்மல் இல்லை ரிங்கு அது மாதிரி ஏதாவது வாங்குவோம். இந்த முறை வந்து நாங்கள் உண்டியில் உடைக்கவே இல்லை. சரி தீபாவளிக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி விட்டுட்டோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ காசு. நாங்கள் காசை வச்சு கடை போட்டு வச்சுருப்போம். ஆயிரம் 200 150 இதை சேர்த்தாலே வந்து 5050 இருக்குது. பரவாயில்ல, எங்க குடும்பத்துக்கு மொத்தமாவே சேர்த்து வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். பாப்பு பாப்பு ரொம்ப தேங்க்ஸா பாப்பு. 460 அப்ப 5510 ரூபா. இந்த நோட்டு மட்டுமே 5510 ரூபா வந்துருக்குது. இந்த பணத்தை அப்ப வட்டி குட்டிங்கன்னா அது குட்டி மேல குட்டி போட்டு 3 லட்சம் 30 லட்சம் ஆகும். 30 லட்சம் 3 கோடி. கடைசியா நம்ம வந்து இந்த சிறுதுளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உண்டியல்ல வந்து நம்ம காசு போட்டு வைக்கிற பழக்கம்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு இருந்துச்சு. அப்புறம் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் பர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த உண்டியல்ல போடுற பழக்கம் எல்லாம் வந்து சரி பாப்பாவுக்கு நாங்க பழக்க பத்திக்கிட்டே தான் வந்தோம். வெளியில எங்கேயா போயிட்டு வந்தோம்னா பர்ஸ்ல எவ்வளவு இருக்குதோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துருவோம் மீதி இருக்கிற காசை. உண்மையாலுமே வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கவே இல்லை. இது வரலையுமே எடுக்கல. இன்னும் 10 நாள் தீபாவளி வரப்போகுது. மேடம்க்கு ட்ரெஸ் எடுக்கல. சரி என்ன பண்றது, கடைசியா வச்சிடலாம். எப்படி ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய் இருக்கும். மேடம் காய்ச்சி ட்ரெஸ்ஸுக்கு ஆகும்னு நினைச்சோம். ஆனால் பார்த்தா மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னா இது ஒரு 5560 நோட்டு மட்டும். காயின் வந்து மொத்தமாக 172 ரூபா இருக்குது. உண்டியோட மகிமை வந்து நமக்கு இப்படி தான் தெரியுது. எல்லாமே வந்து பர்ஸில் சும்மா இருந்த காசு. சரி பாப்பா எடுத்து போடட்டுமே கொடுத்தது. அப்போ இந்த 500 ரூபாய்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகலை. அப்போ இந்த சில்லற காசுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகலை. ஆனால் இன்றைக்கி தீபாவளிக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த நோட்டு மேலெல்லாம் எழுதியிருக்கு போல. பாப்பு தீபாவளி பர்ச்சேஸுக்கு ரெடி ஆகிக்க. நம்ம போயிட்டு மேடம்க்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் நாளைக்கு போயிட்டு. ஓகே பாப்பு என்ன சொல்ற பாப்பு எல்லாருக்கும் என்னத்த காச எதுல போட்டு சேர்த்து வைக்கணும்? உண்டியல்ல புது உண்டியல் வாங்கிடலாமா பாப்பாவுக்கு வேற? அதே போலயா அந்த உண்டியல காமி எல்லாருக்கும் அது எப்படி பிரிச்சிருக்கும் அதையும் காட்டு. மேல ஓட்டையை காட்டு.
என்னடா ஓட்டையில போட்டு வர்றீங்க? ஆட்டைய போடுதான் பாத்தீங்களா? அதே போல வந்து நீங்களும் வந்து ஓட்டைய போட்டு உண்டியல்ல இருக்கிற காசை ஆட்டைய போடுங்க. அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருநா. ஐயோ உங்களுக்கு யூஸ் ஆகணும். ஏன் சரி, வேற ஒரு வீடியோ சந்திப்போம். ஆட்டைய போடல பாத்து உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக சொன்ன. நான் சும்மா சொன்னா ட்ரெஸ் எடுத்துடலாம் போய். ஓகே ஓகே ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய். தலைவர் திமிங்கலத்தான்னு